தர்மத்தின் வழி செல்ல 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 கர்மத்தின் வழி குறையும் அப்பாங்கிற ரகத்தியர். அறிவில்லாத முட்டாளாக இருக்காதீர்கள், அறிவை பொருளுகத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். தர்மம்னு வரும்போது அறிவை பார்க்காதீங்க, கொடுத்துருங்க. ஈகோ மீன்ஸ் த ஐ. ஐனா என்ன? நான் அப்படின்ற அந்த தன்மை. நான்ற ஒன்றே இல்லை. என் தேவை என் சுயநலத்தை தாண்டி இன்னொரு உயிருக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும்? என் குடும்பம், என் குழந்தைகளை தாண்டி, என் புருஷன், என் பொண்டாட்டியை தாண்டி ஒரு மூன்றாம் நபருக்கு நான் கண்ணீர் சிந்த தயார் நிலையில் இருக்கிறேன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். பிடிச்சிட்டீங்க, இறைவனை இருக்கமாக பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். தர்மத்தின் வலிமையை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. சிவவாக்கியர் என்ன தெரியுமா சொல்றாரு? இத ஓடிட்ட பிச்சையும், வார்த்தையை கவனிக்கணும், ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமேங்கிறார் சிவவாக்கியர். ஓடி ஓடி செஞ்ச பிச்சையும் போட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம், மனசார நீ கொடுத்த தர்மம், ஆரம்பத்தில் வராத பயம் வரும், ஐயோ அவசரப்பட்டு கொடுத்துட்டோமே, அதிகமாக கொடுத்துட்டோமே, ஐயோ கொடுத்துட்டு யோசி, இப்படிலாம் நடக்கும், பயப்படக்கூடாது, கொடுங்க. ரிட்டன் வரலனாலும் பரவாயில்ல, கொடுங்க. இறைவன் வேறு ரூபத்தில் உங்களுக்கு கிளியர் பண்ணிகிட்டு இருப்பார். உங்களோட பிரச்சனை ஒவ்வொன்றா ரிலீஃப் ஆகும். உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய இடியாப்ப சிக்கல்லாம் காலியாகும். எங்கே நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத மாற்றம்லாம் நடக்கும். எப்போது நீங்கள் தர்மத்தின் பாதையில் இருக்கின்றீர்களோ அப்போ தான் நடக்கும், இல்லைனா நடக்காது. எப்படி வசதி? தர்மத்தின் வழி செல்ல 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 கர்மத்தின் வழி குறையும் அப்பாங்கிற ரகத்தியர் என்ன சொல்றாரு? தர்மத்தின் வழியில் செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறை. நீங்கள் செஞ்ச பாவம் பூரா, நீங்கள் செஞ்ச தர்மம் எனக்கூடிய அந்த சுத்த உஷ்ணத்தில் தான் சுட்டு எரிக்கப்படும். அடி உழுகும், அப்பையும் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகும். அப்படி வந்து அப்படி டச் பண்ணிட்டு போங்க, வலிக்காமல் அடி உழுகும். போன ஜென்மத்தில் பண்ணதே இன்னும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குது, இனி இந்த ஜென்மத்தில் வேறு நம்ம அனுபவிக்கிறோம், நிறைய இன்னும் நம்ம செயல் செய்கிறோம். இதெல்லாம் கர்மாவாக சேரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா கவனிக்கணும். ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலுக்குண்டான கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க, இது பெரிய சீக்ரெட், அடுத்த சீக்ரெட். எப்படி இறைவனை நினச்சி பார்க்கணும்ல, இதை உணருங்கன்ற நான். இந்த இந்த கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்காதீங்கன்றேன். உங்களுக்கு இப்போ எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு, பொருளுலகத்துக்கும் சொல்லி கொடுத்தாச்சு, அருளுலகத்துக்கும் சொல்லி கொடு. பொருளுலகம் வேணும்னா அறிஞனாக இருக்கணும், டெக்னிக்காக பேசணும், தந்திரத்தை பயன்படுத்தணும் நல்ல விஷயத்துக்காக. கிருஷ்ணரே சூழ்ச்சி பண்ணாரா இல்லையா? பண்ணாரா இல்லையா? நீங்கள் உங்களை சூழ்ச்சி பண்ணுங்கள்லாம் நான் சொல்லலை, தந்திரத்தை பயன்படுத்தி. தந்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? டெக்னிக்னு அர்த்தமா. இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்னென்னு வச்சுருக்கேன்? டெக்னிக்ஸ். டெக்னிக்ஸை சரியாக பயன்படுத்துங்க, புத்திசாலித்தனத்தை சரியான இடத்துல பயன்படுத்துங்க. அறிவில்லாத முட்டாளாக இருக்காதீர்கள், அறிவை பொருளுகத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். தர்மம்னு வரும்போது அறிவை பார்க்காதீங்க, கொடுத்துருங்க. உங்களுக்கு அகங்காரம் வளர்ந்து கொண்டே வருகிறது. நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன்றப்போ அகங்காரம் வளருது. அகங்காரம் அழிஞ்சாதான் இறைவனை பார்க்க முடியும். அப்போ சம்பாரிங்க, செய்யுங்க, செய்யும் போது நான் செய்கிறேன்ற தன்மையோடு செய்யாதீங்க, அவ்வளோதான் ரகசியம். கிளியர்? யூ ஷுடன்ட் ஹாவ் த ஈகோ. ஈகோ மீன்ஸ் நாட் அபவுட் தட் திமிருத்தனம். அந்த திமிருத்தனத்தை நான் சொல்ல, ஈகோ மீன்ஸ் த ஐ. ஐனா என்ன? நான் அப்படின்ற அந்த தன்மை. நான்ற ஒன்றே இல்லை. கையை, கால், காற்று, பஞ்சபூதம், ஆகாயம் அனைத்தும் அவன் கொடுத்தது, இதில் நான்ற ஒன்றே இல்லை. இதை உணர்ற இப்போ உணர முடியாது உங்களுக்கு, ஏன்னா இப்போ அறிவாக தான் போய் உட்காரு. இது உணர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பயிற்சி பண்ண பண்ண லேட்டராக உணர்வீங்க. பட் திஸ் இஸ் த வே. இப்படி தான் நீங்கள் இப்படி தான் போகணும். நீங்கள் இந்த பாதையில் போனீங்கன்னா தான் தப்பிக்க முடியும், இல்லைனா தப்பிக்க முடியாது. இப்போ நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரே வழி உங்களுக்கு என்னென்னா, முதல்ல சம்பாதிங்க, ஜாலியாக இருங்க, சம்பாதிக்கும் போதே கொடுக்க ஆரம்பிச்சுருங்க. பண ரீதியாகவும், பொருள் ரீதியாகவும், மன ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும், ஆன்ம ரீதியாகவும், ஞான ரீதியாகவும், எத்தனை ரீதி இருக்கோ அத்தனை ரீதி வச்சுக்கோங்க. என்னெல்லாம் முடியுமோ கொடுங்க. சுத்தமாக கொடுக்க காசு இல்லையா, கொஞ்சோண்டு சக்கரை மண்டபம் எடுத்துகிட்டு போய் எறும்பு புத்தில் போய் போடுங்க. எறும்பு சாப்பிடும், 1000 எறும்பு சாப்பிடுச்சுன்னா 1000 உயிர்களை சாப்பிட வச்சதுக்கு ஈக்குவல், புரிஞ்சுக்குங்க. சுத்தமாக முடியல, செடிக்கு போய் தண்ணி ஊற்றுங்க. அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அந்த செடி வளர்ந்ததுனாலும் ஒரு உயிர் சாப்பிட்டதுக்கு ஈக்குவல். எல்லாம் உயிர்கள் தான். பணம் இருக்கிறவங்க பணமாக கொடுங்க, பொருள் இருக்கிறவங்க பொருளாக கொடுங்க, அறிவு இருக்கிறவங்க அறிவாக கொடுங்க. எதுவுமே இல்லையா, சின்ன சின்ன உயிர்களுக்கு, ஒரு புறாவுக்கு, ஒரு நாய்க்கு, ஒரு பன்றிக்கு, ஒரு கழுதைக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க, ஆக மொத்தம் கொடுங்க. ஏன்னா கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னு சொல்கிறேன் கேளுங்க.
தர்மம் செய்ய செய்ய என்னை நான் கவனிக்கிறேன். கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரியுது. விச் மீன்ஸ், நல்லா கவனிங்க, நீங்கள் எப்போ ஒரு பொருளை போய் ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு கொடுக்குறீங்களோ, கொடுக்கும்போது அவன் கண்ணை பார்க்கணும், இல்லாதவனுக்கு போய் கொடுக்கணும். ஒருவேளை இருக்கிறவனே கேட்குறானா, அவனுக்கும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல கார் வச்சுருக்கிறவன் மூணு வேளை கரெக்டாக சாப்பிட்றான்னு சொல்ல முடியுமா? பசி எல்லாத்துக்கும் ஒன்று தானே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது அவன் ரெண்டு மூணு நாள் சாப்பிடாமல் இருக்கான். அந்த சாப்பாடை பார்த்தோன்னே எப்படி இருக்கும் அவனுக்கு? சந்தோஷமாக இருக்கும், கையெடுத்து கும்பிடுவான், ரொம்ப நன்றி சார், கண்ணில் அவனுக்கு கண் கலங்கிரும். இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உடம்பே ஒரு மாதிரி ஆகிடும், அது ஒரு விவரிக்க முடியாத ஒரு ஃபீலுக்கு உங்களை கொண்டு போயிடும். அப்போ எங்கே போச்சு உங்கள் மனசு? மனசு திமிர்த்தனம் பண்ணும். அப்போ மனசே இல்லையே. மனசே இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா, ஆன்மா உருகுகிறது. ஆன்மா என்ன பண்ணுது? ஆன்மா உருகுகிறது. இப்படி ஆன்மா உருக 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 ஈகோ கொஞ்சம் கொஞ்சமாக அடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய பாடி செல் ஒவ்வொன்றும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இறைவனால் வேதிக்கப்படுகிறது. மாபெரும் பிரம்ம ரகசியம் அது. ஒருவன் கருணை உணர்வோடு தர்மம் செய்ய செய்ய, கொடுக்க வேண்டும் என்ற தன்மையிலேயே இருக்கணும். கொடுக்கறதுன்னா சும்மா கையில் கொடுக்கறது இல்லை, கொடுக்கணுன்ற உணர்வு. இன்னைக்கு ஏதாவது கொடுத்துட முடியாதா? இன்னைக்கு கஷ்டப்படுற உயிருக்கு ஏதாவது நான் கொடுத்துட முடியாதா? இந்த உயிருக்கு நான் என்ன செய்ய முடியும்? என் தேவை என் சுயநலத்தை தாண்டி இன்னொரு உயிருக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும்? என்ன என்னால் கொடுக்க முடியும்? என்ன என்னால் செய்ய முடியும்? என் குடும்பம், என் குழந்தைகளை தாண்டி, என் புருஷன், என் பொண்டாட்டியை தாண்டி ஒரு மூன்றாம் நபருக்கு நான் கண்ணீர் சிந்த தயார் நிலையில் இருக்கிறேன்னா, முடிஞ்சு அவ்வளோதான், பிடிச்சிட்டீங்க, இறைவனை இறுக்கமாக பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.